ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் தான் பண்ண போகிறோம், அதுவும் 15 நிமிஷத்தில். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடுத்த கடலை, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, 1 ஏலக்காய், இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய் வந்துட்டு நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பயன்படுத்த போகிறதில்ல, நம்ம வந்துட்டு மிக்ஸி ஜார் பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளில் வந்து சர்க்கரை, ஏலக்காய், பொட்டுக்கடலை, இது மூணையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால லைட்டாக வந்து ஏலக்காவோட தோலும் பொட்டுக்கடலை வந்து அரைப்படாமல் இருக்கிறதும் 1-2 இருக்கும். அதை வந்து நம்ம இப்போது சளிச்சு எடுத்துக்கலாம். ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் நல்லா ட்ரையாக இருக்கிற வடிகட்டியால் நான் இதை வந்து சளிச்சுக்கிறேன். மிக்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கொட்டி இந்த மாதிரி சளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம இந்த மாவோடு சேர்க்க வேண்டாம், அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு நெய் வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு பொட்டுக்கடலை வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி வரும், அதனால் நமக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு பக்குவம் வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு பிசைய அதில் இருக்க சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி நமக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நான் வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கையில் ஒட்டாமல் வருது. இதை வந்துட்டு நான் வந்து ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த பொட்டுக்கடலையில் பார்த்தீங்கன்னா நிறையவே சத்துக்கள் இருக்குது. இதை வந்துட்டு முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி பிரச்சனைகள் வந்து இதை சாப்பிட்றது மூலமாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு கெட்ட கொழுப்பு எதுவுமே இல்லை, புரத சத்துக்கள் நிறையவே இருக்கிறதுனால இது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இதை சாப்பிட்றதுனால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஹேர் ஃபாலும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்துக்கிறேன் நான். அப்போ தான் அதில் இருக்க சர்க்கரை வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகியிருக்கும், இந்த மாதிரி நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து லைட்டாக உருட்டினா போதும், ரொம்ப நேரம் உருட்ட வேண்டாம். அதே மாதிரி லைட்டாக நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணினா போதும், அந்த ஷேப்புக்கு வந்துடும். நடுவில் வந்துட்டு சும்மா ஒரு அழகுக்காக ஒரு லைட்டாக ஒரு விரலால் அழுத்தி விட்டுக்கிறேன். கார்னிஷிங்க்காக நான் வந்துட்டு கிஸ்மிஸ் பழத்தை வந்து வச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பதிலாக நட்ஸு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி அப்படியும் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ரொம்ப கூட நேரம் வேண்டாம், ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம 15 நிமிஷத்தில் கேஸ் ஸ்டவ் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.